இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு குழந்தைகளை பற்றி பேசுகிறார். அதை தொடர்ந்து காணாமற் போன ஆட்டை தேடுவதை குறித்து பேசுகிறார். குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசிற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார். காணாமல் போன 100 ஆடுகளில் 1 ஆட்டை தேடி சென்று கண்டுபிடிக்கின்ற ஆயனாக தன்னை உருவகப்படுத்துகிறார். இதில் 2 கருத்துக்களை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் விண்ணரசை அடைவதற்கு எளிய மனம், கபடற்ற மனம், நம்பிக்கை கொள்ளுகின்ற, யார் மேலும் நம்பிக்கை கொள்ளுகின்ற குழந்தையைப் போல கடவுள் மேலே நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு நல்ல தன்மை நம்மிடம் விளங்க வேண்டும். யாரையும் அன்போடு கரம் விரித்து சிரித்து கொண்டே வருகின்ற குழந்தையைப் போல நாம் கடவுளை நோக்கி நாம் கைவிரிக்க வேண்டும். அவர்தான் நம்மை தூக்கி கொள்ளுபவர், நம்மை தூக்கி நிறுத்துபவர், நம்மை ஆளுபவர். அவர்தான் அவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டுமென்றால் அந்த கை தூக்குவது எது தெரியுமா? எளிமையாக வாழ்வது, கை உயர்த்தி என்னை தூக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுவதைப் போல எளிமையான வாழ்வு, கபடு சூதற்ற வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள்தான் எல்லாம் என்ற மனதிலே உறுதிப்பட கொள்ளுகின்ற எதிர்நோக்கு. அன்பிற்குரியவர்களே, அப்படி நாம் நம்பிக்கை உடையவர்களாக, இறைவனில் நம்பிக்கை உடையவர்களாக இருந்து எளிமையை நாம் கடைபிடித்தால் கடவுள் நம்மை மகிழ்ச்சியோடு தூக்கி கொள்ளுகிறார். இது 1. 2, காணாமற் போன 100 ஆடுகளில் 1 ஆட்டை தேடி சென்று கண்டுபிடித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற ஆயனைப் போல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும்? அன்பானவர்களே, காணாமற் போய் தேடப்படுகின்ற ஆடு எது? நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சிறு குழந்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை தேடி செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் சாட்சியாக வாழ்வது தான் தேடி செல்வது. அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் வழிகாட்டல் கொடுப்பது தான் தேடி செல்லுவது. அவர்களை கண்டுபிடிப்பது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி, வாழ்க்கையில் அது நிச்சயம். அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்மை தேடி வந்தார். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டவை. உலகையே வழி நடத்துகின்ற, உலகையே மீட்புக்கு இட்டு செல்லுகின்ற அவருடைய வாழ்வை போல அவரை பின்பற்றுகின்றவனும் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும், மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். நமக்காக பாடுகள் பட்டு அடிச்சோட்டை விட்டு சென்றார் நாம் பின்பற்றும்படி. அதை போல நாம் வாழ்வதில் என்ன என்ன சாட்சியங்களை வைக்கிறோமோ அதை விட்டு செல்லுகிறோம் மற்றவர்கள் பின்பற்றும்படி, இயேசுவை பற்றி கொள்ளும்படி. பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளை உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் மத்தியிலே வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கை அவர்களை அன்போடு பற்றி கொள்ளுகின்ற, அவர்களை பற்றி கொள்ளுகின்ற அன்பு எங்களில் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். இதனால் எங்கள் சாட்சிய வாழ்வு மற்றவர்களை வாழ்வின் மையத்திற்கு, மையத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்ற வாழ்வாக இருக்கச் செய்தது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.